வணக்கம் செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 9 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அறிக்கை. அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து அரபிக்கடலில் 17ஆம் தேதி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கும். வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. அது தாழ்வு பகுதியாக 10ஆம் தேதி உருவெடுக்க இருக்கிறது. தென்சீன கடலில் 2 நிகழ்வு அடுத்தடுத்து. முதல் நிகழ்வு அந்தமான் தாழ்வு பகுதியுடன் இணைந்து தீவிரமடைந்து ஆந்திர கரையை வரக்கூடிய 15ஆம் தேதி கரையை கடக்கும். இது நீண்டகால வானிலை அறிக்கையில் நீண்டகாலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தொடர் அறிவிப்பு. அடுத்த நிகழ்வு 19ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கிலே கரையை கடக்கும். இவ்விரு நிகழ்வுகள் காரணமாக தென்மேற்கு பருவமழை வலுக்க இருக்கிறது. அரபிக்கடல் நிகழ்வு, தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் வகையிலே கட்டுப்பாட்டு அமைப்பாக அமையப்போகிறது. ஆந்திர பிரதேசத்தில் அடுத்தடுத்து நிகழ்வு கரையை கடக்க இருக்கிற காரணத்தினாலும் அரபிக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்பு கேரள கடலோரம் நகர்ந்து வந்து தென்மேற்கு பருவமழையை காற்றுடன் தென் மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும், கேரளா கர்நாடகாவிற்கு அதாவது தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கு சாரல் மழையாகவும் காற்றுடன் மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிதமானது முதல் சற்று கனமழை வரை ஆங்காங்கே பொழிந்து கேரளா கர்நாடகாவிற்கு கனமழையை கொடுக்க இருக்கிறது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலன காற்று சுழற்சி இணைந்த மழையாக தமிழகத்தில் தினசரி இரவு மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும். அதேபோல் நிகழ்வுகள் ஆந்திர கரையை நெருங்கும் பொழுது, கரையை கடக்கும் தீவிரமடையும் பொழுது தமிழகத்தில் வான மேகம் சூழ்ந்து சாரல் மழையை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஆங்காங்கே கொடுக்கும். தென்மேற்கு பருவக்காற்றும் சற்று வலுத்திருக்கும். பாலக்காட்டு கணவாய் மற்றும் ஆரல்வாய் மொழி கணவாய், ஆரியங்காவு கணவாய், கன்னியாகுமரி உள்ளிட்ட திசைமலை உள்ளிட்ட பகுதிகளில் வலுவான காற்று பயணிக்கும். அதோட சாரல் மழையும் இருக்கும். டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலும் வலுவான காற்று பயணிக்கும். அதோட சாரல் மழையும் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் அடுத்தடுத்து கரையை கடக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலையும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். இடைவெளியும் இருக்கும், பருவமழையும் இருக்கும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் 14 இருந்து 21 வரை அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக அது மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா கர்நாடகாவுக்கும் மழையை கொடுக்கும். அதேபோல் வடகிழக்கு மாநிலங்கள், அப்படியே மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழையை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்தில் பின்வாங்கி தற்பொழுது டெல்லி வரை தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதியில் பின்வாங்கி இருக்கும் நிலையில் இந்த இரு நிகழ்வின் காரணமாக பின்வாங்குவது தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். 2வது வாரத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில், 3வது வாரத்தில் ஒட்டுமொத்த 3வது வாரத்தின் இறுதி நாள், 21ஆம் தேதி இறுதி நாள், 4வது வாரத்தின் முதல் நாள் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி 22, 23 தேதிகளில் கிழக்கு காற்று தொடங்கி 24ல் வடகிழக்கு காற்றாக மாறி 25ல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஆக இந்த நிகழ்வு மெல்ல நடைபெறும் நிகழ்வு எல்லாமே. ஆக மழைப்பொழிவு தினசரி எல்லா மாநிலங்களுக்கும் மழை உண்டு, எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு. அதில் தென் மாநிலங்களுக்கும் மத்திய மாநிலங்களுக்கும், அதாவது மகாராஷ்டிராவிற்கு தெற்கே, ஒடிசா சத்தீஸ்கருக்கு தெற்கே உள்ள மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களோட நிகழ்வு வரும்பொழுது தான் தென் மாநிலங்களுக்கு வெப்பசலன மழையும் காற்று சுழற்சி மழையும் தென்மேற்கு பருவமழையும் நிகழ்வால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கருக்கு மழையும், அதேபோல் ஏனாம் பகுதிக்கும், அதேபோல் புதுச்சேரியோட எல்லா பகுதிக்கும், தமிழகத்திற்கும், கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், ஆந்திராவிற்கும் நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும்
மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த மழை மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரங்கள் நிறைவடைந்திருக்கிறனில வடகிழக்கு பருவமழை என்ற பெயரில் தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆகவே இந்த நிகழ்வெல்லாம் வரக்கூடிய பொங்கல் வரை நீடித்து கொண்டு தான் இருக்கும். மழைப்பொழிவு நல்ல மழை இருக்கிறது, மழைநீரை நாம் சேகரிப்போம். வானிலறிக்குடன் இணைந்திருப்போம். ஒதுங்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்திலும் அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பொழிவு இருக்கும். இந்த ஆண்டு நிகழ்வு எல்லாம் வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு செல்லும் அளவில், அதே போல் பிறகு ஜனவரியில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு தாண்டி சோமாலியா வரைக்கும் செல்லும் அளவில், காற்றை ஈர்க்கும் அளவில் வடகிழக்கு பருக்காற்றை தமிழகம் ஊடாக எல்லா மாவட்டங்களுக்கும் வழியாகவும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் அளவில் மழைப்பொழிவு இருக்கும். முதலில் வரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா வரைக்கும் மழையை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு, அடுத்தடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு எல்லா நிகழ்வுமே மழையை கொடுக்கும் வகையில் அமையும். வட தமிழகத்திற்கு டிசம்பர் வரையிலும், மத்திய தமிழகம் மற்றும் உள் தமிழகம் எல்லா தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் குறிப்பாக ஜனவரி வாரிலும் மழை இருக்கிறது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கூட குமரிக்கடல் பகுதிகளுக்கு மழை இருக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கெல்லாம். ஆக மழைப்பொழிவெல்லாம் நிறைய இருக்கிறது. ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாட்கள், மழைப்பொழிவு நாட்கள் கூட அல்ல. புரிந்திருங்கள், இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். மழைநீரை சேகரிக்க தயவு செய்து, இதுவரை நீங்கள் மழைநீர் சேகரிப்புக்கு ஆயத்தமாகவிட்டால் தயவு செய்து ஆயத்தமாகிவிடுங்கள். மழைநீர் சேகரிப்பு கைவசம் நீர் வைத்து கவலையின்றி விவசாயம் செய்யுங்கள். வானிலைக்குடன் முழுமையாக இணைந்து கேட்டு பயன்பெறுங்கள். அதே போல் நம்முடைய வானிலறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களுக்கும் நம்முடைய வானிலறிக்கையின் உண்மைத்தன்மையை எடுத்து கூறி அவர்களையும் நம் வானிலறிக்கையுடன் இணைந்திருந்து பயன்பெற அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் வானிலறிக்கையை சொல்வதை விட்டுவிட்டு என்னென்றால் அப்டேட் அவசியம். இன்று சொல்வீர்கள், நாளை சொல்ல மாட்டீங்க, உங்களை அவர் பார்க்க மாட்டாங்க, அவர்கள் இருவர் நம் சந்திப்பு இருக்காது. கைபேசியில் அழைத்தால் கூட அவர் தினசரி அழைத்து கேட்க மாட்டார். நீங்கள் அவரை தினசரி ஞாபகம் வைத்து சொல்லவும் மாட்டோம். ஆகவே அப்டேட் என்பது மிகவும் அவசியம். அப்டேட் என்பது உடனுக்குடன் அவர்கள் அறிந்து அதற்கேற்ற திட்டமிட்டுதலை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வதே சிறந்தது. ஆகவே வானிலைக்குடன் நினைந்திருக்க அவர்களுக்கு வானிலை அறிவியல் அறிமுகப்படுத்துங்கள். வானிலை அறிக்கை மிகவும் விவசாயத்திற்கு ஊன்றுகோல் என்பதையும் அவர்கள் புரிய வையுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை, வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்த வேளாண்மை, மழைநீர் சேகரித்து மிக முக்கியம். நன்றி.